ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் என்பதால் தேர்தல் நடைபெறும் 9 மாவட்டங்களில் ஏராளமானோர் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். இதனால் உள்ளாட்சி அலுவலகங்கள் களை கட்டியுள்ளன. இன்னும் அரை மணி நேரத்தில் மனு தாக்கலுக்கான அவகாசம் நிறைவடையுள்ளது. புதுச்சேரியில் 3 கட்டங்களாக உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 5 நகராட்சிகள் 10 கொம்யூன் பஞ்சாயத்துகளுக்கான தேர்தல் தேதியை மாநில தேர்தல் ஆணையம் ராய் பி தாமஸ் அறிவித்துள்ளார். இதன்படி முதல்கட்ட தேர்தல் 21 தேதி நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் மேட் இன் தமிழ்நாடு என்ற குரல் ஒலிக்க வேண்டும், இதுவே தமிழக அரசின் லட்சியம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஏற்றுமதியில் ஏற்றம் முன்னணியில் தமிழ்நாடு மாநாட்டை துவக்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அதிமுக ஆட்சியில் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடியில் பெருமளவில் மோசடி நடைபெற்றிருப்பது அம்பலமாகியிருக்கிறது. போடி நகைகள், ஒரே நபருக்கு 1 மேற்பட்ட கடன்கள், ஒரே ஆதார் எண்ணை வைத்து பலருக்கு கடன் என சேலம், திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் 12 வழிகளில் மோசடி நடைபெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த அதிமுக ஆட்சியில் விதவிதமான வழிகளில் நகைக்கடன் மோசடி நடத்தப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. சிவகங்கையில் ஒரே நபருக்கு 300 நகைக்கடன்கள் வழங்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நகையை அடமானம் வைக்காதவர்களும் நகைக்கடன் பெற்று மோசடி செய்திருப்பதும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. 5 சவரனுக்கும் மேற்பட்டு 1 மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் நகைக்கடன் பெற்ற கடன்தாரர்களின் நகைக்கடன்களை வசூல் செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள அனைத்து கூட்டுறவு மண்டல மேலாண் இயக்குநர்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கடன்கள் தவணை தவறி இருப்பின் சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை பின்பற்றியும் வசூல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அறிவுறுத்தியுள்ளார். கூட்டுறவு வங்கிகளில் நடந்த நகைக்கடன் முறைகேடுகள் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் சன்னியூஸுக்கு அவர் அளித்த பேட்டியில் அதிமுகவினர் அரங்கேற்றிய முறைகேடு குறித்து கிரிமினல் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பொறுப்பேற்ற பின்னர் முதன்முறையாக நாளை டெல்லி செல்கிறார். மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை அவர் சந்திக்க உள்ளதாக தெரிகிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாட்டின் பல இடங்களில் வரும் 26 தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் நாளை இடிமின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அனைத்து அணைகளிலும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதோடு அணை பாதுகாப்பையும் ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை செயலர் சந்தீப் சக்சேனா கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆய்வு நடத்திய பின் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். நீதிபதி ஏ கே ராஜன் குழு நீட் குறித்து அளித்துள்ள விரிவான அறிவியல் பூர்வ அறிக்கை நீட் ரத்து கோரி தமிழ்நாடு அரசு இயற்றியுள்ள சட்ட மசோதாவிற்கு பலம் சேர்க்கும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் கூறியுள்ளார். சென்னையில் நேற்றிரவு பெய்த கனமழையால் 15 மேற்பட்ட மரங்கள் முறிந்துவிழுந்தன. சில இடங்களில் மின் கம்பிகளும் அறுந்து விழுந்தன. இதனால் ராஜா அண்ணாமலைபுரம் உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மரங்களை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்களும் போலீசாரும் ஈடுபட்டனர். சென்னை பல்கலைக்கழகத்தில் இலவச கல்வித் திட்டத்தின் கீழ் 2021-22 கல்வி ஆண்டிற்கான தேர்வு செய்யப்பட்ட 313 மாணவர்களுக்கு சேர்க்கை ஆணைகளை பல்கலைக்கழக துணைவேந்தர் கௌரி வழங்கியுள்ளார். இலவச கல்வித் திட்டத்தின் 83 கல்லூரிகளில் 313 மாணவர்களுக்கு சேர்க்கை ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். கள்ளக்குறிச்சி அரசு கலைக்கல்லூரிக்கு தனி இடம் வழங்கக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மாணவர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிமுக ஆட்சியில் முறையாக அரசு கலைக்கல்லூரிக்கு உரிய இடம் ஒதுக்கீடு செய்யாததால் பள்ளி கட்டிடத்தில் போதிய வசதிகளின்றி கல்லூரி இயங்குவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏடிஎம் மையங்களில் பணம் எடுக்க வரும் அப்பாவிகளை ஏமாற்றி 6 லட்சம் ரூபாய் வரை நூதன முறையில் திருடிய கொள்ளையன் மதுரையில் கைது செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 18 மேற்பட்ட இடங்களில் ஏடிஎம் மையங்களுக்கு வந்தவர்களிடம் நைசாக பேசி அவர்களிடம் இருந்த ஏடிஎம் கார்டுகளை திருடி கைவரிசை காட்டிய காஞ்சியைச் சேர்ந்த டெல்லி கணேஷ் என்ற அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சிவகாசி அருகே விஸ்வநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த வெற்றிவேல் என்ற 9 வகுப்பு மாணவர் அருணகரில் உள்ள கிணற்றில் குளித்தபோது நீரில் மூழ்கி உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் சுமார் 20 மணி நேரம் தேடி மாணவரின் சடலத்தை மீட்டனர். தாம்பரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நிலம் தொடர்பான ஆவணங்கள் மாயமானது குறித்து விசாரித்து 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய நில நிர்வாகத்துறை ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பல்லாவரத்தில் குரோம் லெதர் கம்பெனிக்கு சொந்தமான நிலத்தை பட்டா மாற்றம் செய்தது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
நாகர்கோவில் புத்தன் அணைப்பகுதியில் பரளி ஆற்றில் கிணறு அமைத்து தண்ணீர் எடுக்க 2017 ஆண்டு 251 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் திட்டம் தொடங்கி 4 ஆண்டுகள் ஆகியும் குடிநீர் எடுக்கும் நிலையத்திற்கு பம்ப் அறை மட்டுமே முழுமையாக கட்டப்பட்டுள்ளது. எனவே குடிநீர் திட்டப் பணிகள் விரைந்து முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாநகராட்சிக்கு சொந்தமான 150 கோடி ரூபாய் மதிப்புள்ள 150,000 சதுர அடி கட்டிடம் மற்றும் நிலத்தை தஞ்சை மாநகராட்சி அதிகாரிகள் மீட்டுள்ளனர். குத்தகை காலம் முடிந்ததும் உள்வாடகைக்கு விட்டு பல லட்சக்கணக்கான ரூபாய் வருவாய் ஈட்டியும் மாநகராட்சிக்கு மாதம் வெறும் 450 ரூபாய் வீதம் வாடகை செலுத்தி வந்த நிலையில் அதிகாரிகள் அவற்றை மீட்டனர். தமிழ்நாட்டில் கோவளம் கடற்கரை நீலக்கொடி சான்றிதழ் பெற்ற மாநிலத்தின் முதல் கடற்கரையாகும். புதுச்சேரியில் உள்ள ஈடன் கடற்கரையும் நீலக்கொடி கிளப்பில் இணைந்துள்ளது. ஏற்கனவே தமிழகத்தில் உள்ள சென்னை மெரினா உள்ளிட்ட 10 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி தரச்சான்று பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுற்றுச்சூழல் கொள்கை விளக்க குறிப்பில் அரசு குறிப்பிட்டிருந்தது. மதுரையிலிருந்து ஈரோடு மாவட்டம் மந்தியூருக்கு கஞ்சாவை கடத்தி வந்த பெண்ணும் அதை வாங்கி விற்பனை செய்ய வந்த நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேகத்தின் பேரில் தவிட்டுப்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த மதுரை சம்பந்தியாபுரத்தைச் சேர்ந்த பாப்பா மற்றும் மொடச்சூரைச் சேர்ந்த சந்தியாக்கு என்பதும் தெரியவந்தது. அவர்களிடம் இருந்து 4.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே நேற்று இரவு கீழ்குப்பம் பகுதியில் கும்பகோணத்திலிருந்து சேலம் நோக்கி சென்ற காரை நிறுத்தி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது காரில் ஆவணங்கள் இன்றி வைத்திருந்த 211,500 ரூபாய் பணம் மற்றும் 11 கிலோ வெள்ளிப்பொருட்களை பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கிழக்கு கடல் பகுதியில் நேற்று இரவு வீசிய சூறைக்காற்றில் குளச்சல் பகுதியைச் சேர்ந்த பரலோகமாதா என்ற விசைப்படகு சேதமடைந்து கடலில் மூழ்கியது. இதில் வாணியக்குடி பகுதியைச் சேர்ந்த 57 வயதான ஜான் என்ற மீனவர் மாயமானார். அவருடன் சென்ற 12 மீனவர்கள் பாதுகாப்பாக கரை திரும்பிக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில் இளம்பெண் ஒருவர் அண்மையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவத்தில் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவுக்கு 2 சிறப்பு சட்டப்பேரவையை கூட்டி விவாதிக்க ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி கடிதம் எழுதினார். இதற்கு பதில் கடிதம் அனுப்பியுள்ள உத்தவ் தாக்கரே ஆளுநரின் கடிதம் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலானது என்று கூறியுள்ளார். பஞ்சாப் மாநில முதல்வராக அண்மையில் பதவியேற்ற சரண்ஜித் சிங் சன்னி சீக்கியர்களின் புனித தலமாக கருதப்படும் பொற்கோயிலில் வழிபாடு நடத்தினார். அவருடன் மாநில காங்கிரஸ் தலைவர் நவ்ஜோத் சிங் சித்து, துணை முதல்வர் ஓ பி சோனி, துணை முதல்வர் சுக்ஜித் சிங் ரந்தவா மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொற்கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினர். மராட்டிய மாநிலம் கட்சிரோலியில் 7 வயது சிறுவன் உட்பட 15 பேரை அடித்துக் கொன்ற புலியை பிடிக்க வனத்துறை தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தி வருகிறது. இதற்காக உருவாக்கப்பட்டுள்ள சிறப்பு புலிகள் பாதுகாப்பு படை தினமும் சுமார் 30-40 கிலோமீட்டர் தூரம் வரை வனத்தில் சுற்றி புலியை தீவிரமாக தேடி வருகின்றனர். ஹரியானாவில் முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் தனது அமைச்சரவை சகாக்களுடன் தலைமைச் செயலகத்திற்கு சைக்கிளில் பயணம் மேற்கொண்டார். எரிபொருள் அல்லாத வாகன பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் சண்டிகரில் உள்ள தனது இல்லத்திலிருந்து சைக்கிளில் புறப்பட்டவர் தலைமைச் செயலகம் வரை மற்ற அமைச்சர்களுடன் பேரணியாக சென்றார். சுவிட்சர்லாந்திலிருந்து இந்தியாவுக்கு தங்கம் ஏற்றுமதி கடந்த 5 மாதங்களில் இல்லாத அளவுக்கு ஆகஸ்டில் அதிகரித்துள்ளது. சுத்த தங்கத்தின் முக்கிய மையமாக திகழும் சுவிட்சர்லாந்திலிருந்து ஆகஸ்ட் மாதத்தில் 116,442 கிலோ தங்கம் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் 70,294 கிலோ தங்கத்தை இந்தியா இறக்குமதி செய்துள்ளது. இந்திய ராணுவத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட தளவாடங்கள், துப்பாக்கிகள் மற்றும் பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டு பயிற்சி முகாம் ராஜஸ்தானில் நடத்தப்பட்டது. பிகானிர் என்ற இடத்தில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் ராணுவ வீரர்கள் பீரங்கி மூலம் இலக்கை நோக்கி தாக்கி பயிற்சியில் ஈடுபட்டனர். பண்டிகை காலம் நெருங்கியுள்ள நிலையில் இந்தியர்களின் ஆன்லைன் ஷாப்பிங் வேகம் எடுத்துள்ளது. சுமார் 68 விழுக்காட்டினர் பண்டிகைக்காக ஆன்லைனிலேயே பொருட்கள் வாங்க திட்டமிட்டுள்ளது இன்மொபி ஆய்வில் தெரியவந்துள்ளது. அதேபோல 43 விழுக்காட்டினர் கடந்த ஆண்டை காட்டிலும் கூடுதலாக செலவு செய்ய திட்டமிட்டுள்ளதும் கண்டறியப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 8 பேரை தலைமை நீதிபதிகளாக பதவி உயர்த்தவும் 5 மாநில ஹைகோர்ட் தலைமை நீதிபதிகளை பணியிடமாற்றம் செய்யவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. மேலும் 23 ஹைகோர்ட் நீதிபதிகளை பணியிடமாற்றம் செய்யவும் பரிந்துரைக்கப்பட்டு இருக்கிறது. பயனாளிகளின் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மற்றும் மொபைல் வாலெட்டுகளிலிருந்து தானியங்கு முறையில் பணத்தை எடுக்க வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி கட்டுப்பாடு விதித்துள்ளது. இதன்படி அக்டோபர் 1 தேதி முதல் 5,000 ரூபாய்க்கு அதிகமான தொகையை தானியங்கு முறையில் எடுக்க குறைந்தபட்சமாக 24 மணி நேரத்திற்கு முன்பாகவே பயனாளியின் ஒப்புதலை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், மகாராஷ்டிரா கூட்டுறவு வங்கி உள்ளிட்ட 21 நட்டமடைந்த கூட்டுறவு வங்கிகளில் முதலீடு செய்தோருக்கு 5 லட்சம் வரை டெபாசிட் காப்பீடு வழங்க வைப்பு காப்பீடு மற்றும் கடன் உத்தரவாத கழகம் முடிவெடுத்துள்ளது. உரிமை தொகை கோரியவர்களின் பட்டியலை 45 நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. டெபாசிட் செய்தவர்களுக்கு 90 நாட்களில் உரிமை தொகையை செலுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி தயாரிப்பில் முன்னணியில் உள்ள சீரம் நிறுவனம் இங்கிலாந்தில் ஆஸ்ட்ராஜெனிகாவின் கொரோனா தடுப்பூசி தயாரிப்பில் முன்னணியில் உள்ள பயோமெடிக்கா நிறுவனத்தில் முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. சுமார் 503 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக சீரம் இன்ஸ்டிடியூட் கூறியுள்ளது.
டெல்லி, மும்பை, ஹைதராபாத், பெங்களூரு விமான நிலையங்களில் இருந்து பங்குகளை திரும்ப பெற இந்திய விமான நிலையங்கள் ஆணையம் முடிவெடுத்துள்ளது. டெல்லி மற்றும் மும்பை விமான நிலையங்களில் தலா 26 விழுக்காடு பங்கும், ஹைதராபாத் மற்றும் பெங்களூரு விமான நிலையங்களில் தலா 13 விழுக்காடு பங்கும் விமான நிலையங்கள் ஆணையத்திடம் உள்ளன. அடுத்த 2 நாட்களுக்கு இமாச்சல பிரதேசத்தில் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தின் அதிகபட்ச வெப்பநிலையே 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு குறைவாக இருக்க வாய்ப்புள்ளதாக சிம்லாவைச் சேர்ந்த இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் விஞ்ஞானி புனிலால் தெரிவித்துள்ளார். தமிழகத்தைப் போல மராட்டிய அரசும் நீட்டுக்கு எதிராக சட்ட மசோதாவை நிறைவேற்ற வேண்டும் என்று அம்மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் நானா பட்டோல் வலியுறுத்தியுள்ளார். நீட் தேர்வு குறித்த நீதியரசர் ஏ கே ராஜன் குழு தெரிவித்த அம்சங்களை சுட்டிக்காட்டிய அவர், நீட் தேர்வு மத்திய பிரதேசத்தில் நடந்த வியாபகம் உள்ளதை போன்றது என்றும் சாடினார். இசையமைப்பாளர் இளையராஜா அடுத்ததாக நினைவெல்லாம் நீயடா என்ற படத்திற்கு இசையமைக்க உள்ளார். இது அவரின் இசையில் உருவாகும் 1417வது படமாகும். அருவா சண்ட படத்தின் இயக்குநர் ஆதிராஜன் இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்தில் பிரஜன் கதாநாயகனாகவும் கதாநாயகிகளாக முன்னணி நடிக்க உள்ளவரும் அறிமுக நடிகையை சினாமிகாவும் நடிக்க உள்ளனர். கோடநாடு கொலை மற்றும் கொலை வழக்கின் கூடுதல் விசாரணைக்கு கேரளாவைச் சேர்ந்த சந்தோஷாமி மற்றும் மனோஜ்சாமி ஆகியோரிடம் உதகையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இவர்கள் இருவரும் கோடநாடு வழக்கில் முறையே 8 மற்றும் 9வது குற்றவாளிகள். அவர் இருவரிடமும் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தேசிய பாதுகாப்பு அகாடமியில் அடுத்த ஆண்டு முதல் பெண்கள் சேர்க்கப்படுவார்கள் என்ற ஒன்றிய அரசின் தகவலை ஏற்க மறுத்துள்ள உச்சநீதிமன்றம் இந்த ஆண்டை பெண்களை சேர்க்க வேண்டும் என்ற முந்தைய உத்தரவை மீண்டும் உறுதி செய்துள்ளது. முப்படைகளுக்கான பயிற்சி அளிக்கும் அகாடமியில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்தில் வேட்புமனு தாக்கல் செய்த உடனேயே வேட்பாளர்களுக்கு மாலை மரியாதை செய்து தேங்காய் உடைத்து ஆதரவாளர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வேட்பு மனு தாக்கலுக்கு கடைசி நாளான இன்று மனு தாக்கல் செய்த பலர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. திருவாரூர் மாவட்டம் பக்தவச்சல பெருமாள் கோயில் நிலத்தை மீட்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் உரிய தகவலை அளிக்காத அறநிலையத்துறை இணை ஆணையர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கோவிலுக்கு சொந்தமான நிலங்களின் முழுமையான விவரங்களை 2 வாரங்களில் விரிவான அறிக்கையாக தாக்கல் செய்யவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது இளைஞர் ஒருவர் அவர்களை கண்டு அஞ்சி ஓடினார். விசாரணையில் பிடிபட்ட அந்த இளைஞர் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த துர்கா பிரசாத் என்பது தெரியவந்தது. அவனிடமிருந்து 6 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அவனை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைத்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள வடவீக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் மீனா தம்பதியினர் தங்களது 4வது மகள் சுபஸ்ரீயை கோயம்புத்தூர் பகுதியில் 1.80 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளனர். இதனை அறிந்து ஜெயங்கொண்டம் காவல்துறையினர் குழந்தையை மீட்டு குழந்தையின் தாய், தந்தை, புரோக்கர் உட்பட 5 பேரை கைது செய்தனர். மகாத்மா காந்தியின் அரையாடை புரட்சி 100வது தினம் இன்று மதுரையில் அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி இன்று மதுரை மேல்மாசி வீதியில் உள்ள மகாத்மா காந்தி நினைவுள்ளத்திற்கு நூற்றுக்கணக்கான குழந்தைகள் காந்தி வேடம் அணிந்தும் காந்தி முகமூடி அணிந்தும் ஊர்வலமாக வந்தனர். நாகை மாவட்ட வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை கிராமத்திற்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் சரிவர வருவதில்லை. இதனால் இந்த பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு நிலை வருகின்றது. இதனால் குடிநீர் கேட்டு கோடியக்கரை வேதாரண்யம் சாலையில் 200க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக் கோரி 2016 நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டம் தொடர்பான வழக்கில் சென்னையில் எம்பி எம்எல்ஏக்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் ஆஜராகினர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக் கோரி போராட்டங்களை முன்னெடுத்தது தொடர்பாக இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. திருவாரூர் அருகே அழிவலம் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமி ஏமாற்றி கடத்திச் சென்று திருமணம் செய்த புகாரில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் பரவக்கோட்டையைச் சேர்ந்த காமராஜ் என்ற யோகநாதன் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த ராணி ஆகியோர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இருவரும் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிட தேர்வுக்கு பார்வையற்றவர்களுக்கான பதிவு எழுத்தர்களை அனுமதித்து அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. உயர்நீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் இதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருப்பு பாதை காவல் பிரிவில் பணிபுரியும் பெண் போலீசாருக்கான 2 நாள் திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. எழும்பூரில் உள்ள ரயில்வே போலீஸ் தலைமை அலுவலகத்தில் ஏடிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் பயிற்சி முகாமை தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சியில் தூய்மை இந்தியா பரப்புரையாளர் பணிகள் ரிவார்டு சொசைட்டி என்ற தொண்டு நிறுவனம் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறது. ஆனால் அந்த தொண்டு நிறுவனம் 3 பெண்களுக்கு பணி நியமன கடிதம் அளித்தும் பேரூராட்சி செயல் அலுவலர் பணி வழங்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் பகுதியில் இறால் வளர்ப்புக்கு தேவையான வலைகள் விற்கும் நிறுவனத்தில் திடீரென தீப்பற்றியதால் பரபரப்பு நிலவியது. பல்தோஸ் என்பவருக்கு சொந்தமான இந்நிறுவனத்திற்கு அருகே குப்பைகளை எரித்தபோது காற்றில் தீ பரவி விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் வருவதற்குள் பல 100,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமாகின.
சென்னை தாம்பரம்படுத்த இரும்புலியூரில் ஷேராட்டோ ஒன்று சென்டர் மீடியனில் மோதி விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர். தாம்பரத்திலிருந்து பெருங்களத்தூர் நோக்கி சென்ற ஷேராட்டோவே விபத்திற்குள்ளானது. ஐசக், சுந்தரராஜன், நாகமுத்து ஆகிய மூன்று பேர் உயிரிழந்து விட்டனர். படுகாயமடைந்த மூவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. புதுக்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் 11 வகுப்பு படிக்கும் மாணவிக்கு அதே பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் சண்முகநாதன் என்பவர் தொலைபேசியில் பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆசிரியரை பணி இடைநீக்கம் செய்து பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று காலை 73.37 அடியாக உயர்ந்தது. அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 10,530 கனஅடியிலிருந்து 11,124 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு வினாடிக்கு 7,000 கனஅடி நீரும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு 800 கனஅடி நீரும் திறக்கப்பட்டு வருகிறது. ரயில்வே துறை தனியார் மயமாக்கலை கண்டித்து அனைத்து இந்திய நிலை அதிகாரிகள் சங்கத்தினர் சென்னை சென்ட்ரலில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பதவி உயர்வு உள்ளிட்ட நிலுவையில் உள்ள சலுகைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் ஏழு கிணறு பகுதியில் உள்ள பேக்கரியில் தீவிபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். கேஸ் கசிவு காரணமாக ஏழு கிணறு அம்மன் கோயில் தெருவில் தீவிபத்து ஏற்பட்டது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான பரப்புரையை தொடங்கவுள்ளார். நாளை வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும், நாளை மறுநாள் நெல்லை, தென்காசி மாவட்டங்களிலும் அவர் பரப்புரை மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 98.96 ரூபாய், டீசல் லிட்டருக்கு 93.26 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசின் பட்ஜெட் அறிவிப்பை அடுத்து பெட்ரோல் விலையில் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு அமலுக்கு வந்தது. இந்நிலையில் 18வது நாளாக இன்றும் விலை மாற்றமின்றி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள சிலாத்தி குளத்தில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஆகாஷ் என்ற 2 வயது சிறுவன் உயிரிழந்தார். கல்குவாரியில் வெடி வைத்ததே சிறுவன் உயிரிழப்புக்கு காரணம் என குற்றச்சாட்டு இருந்துள்ளது. இது தொடர்பான புகாரின் பேரில் ராதாபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் 2வது மிகப்பெரிய ஏரியான தால் ஏரி தற்போது கழிவுநீர் கடந்து மாசடைந்ததால் சுற்றுலா பொருளாதாரத்தை சார்ந்திருக்கும் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடர்த்தாமரை செடிகள் படர்ந்ததால் படகு வீட்டை வைத்துள்ள வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் விரைந்து ஏரியை சீர் செய்ய வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாகும். சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீட்டு வரைவு அறிக்கை அனைத்து பிராந்திய மொழிகளிலும் அக்டோபர் 21ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் என்று ஒன்றிய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் பொதுமக்கள் கருத்து கேட்பு விரிவாக நடத்துவது குறித்து ஒன்றிய அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தலைமை நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். அரசு ஊழியர்களுக்கான வீட்டு வாடகைப்படி அடிப்படை விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. பெண் ஊழியர்களுக்கு பேறுகால விடுப்பு 12 மாதமாக ஏற்பட்ட நிலையில் பேறுகால விடுப்பிற்கு வீட்டு வாடகைப்படி வழங்கப்படாது என விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. துபாயில் நடைபெற்ற பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பந்து வீச அதிக நேரம் எடுத்துக்கொண்ட ராஜஸ்தான் கேப்டன் சஞ்சு சாம்சனுக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. போட்டியின் 2வது இன்னிங்ஸில் குறைந்தபட்ச ஓவர் ரேட் குற்றங்கள் தொடர்பான நடத்தை விதிமுறையின் கீழ் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் புதிய படத்திற்கான சிற்றமைக்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. சிவா இயக்கி வரும் அண்ணாத்த படப்பிடிப்பும் சூர்யா நடித்து வரும் இதற்கும் துணிந்தவன் படப்பிடிப்பும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இதனால் சிவா சூர்யா கூட்டணியின் புதிய படத்திற்கான பணிகள் விறுவிறுப்பாக தொடங்கியுள்ளன. தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் KYC செயல்முறை எளிமைப்படுத்த தொலைத்தொடர்புத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதிய இணைப்பு, ப்ரீபெய்டிலிருந்து போஸ்ட்பெய்டாக மாற்றுவது உள்ளிட்டவற்றின் KYC செயல்முறைக்கு ஆதாரை பயன்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே ரிலையன்ஸ், ஏர்டெல் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஆதார் மூலமே KYC செயல்முறையை பயன்படுத்தி வருகின்றன. இந்திய சீன எல்லை இடையிலான எல்லைக்கோட்டை ஒட்டி சீனா புதிதாக 10 விமான தளங்களை அமைத்திருப்பதாக இந்திய பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் கூறியதாக பத்திரிகை செய்தி வெளியாகியுள்ளது. அதை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். எல்லையை ஒட்டிய சீனா கட்டமைப்பு வசதிகளை பெருக்கி வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. 3 நாள் சுற்றுப்பயணமாக பிரதமர் மோடி அமெரிக்கா புறப்பட்டுச் சென்றுள்ளார். டெல்லியிலிருந்து தனி விமானத்தில் அவர் புறப்பட்டுள்ளார். குவாட் அமைப்பு தலைவர்கள் உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் மோடி ஐநா பொது சபையில் உரை நிகழ்த்துவதோடு அமெரிக்க அதிபர் பைடனையும் சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மும்பை பங்குச்சந்தையில் குறியீட்டு சென்செஸ் 78 புள்ளிகள் சேர்ந்து 58,927 புள்ளிகளில் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை நிப்டி 15 புள்ளிகள் குறைந்து 17,547 புள்ளிகளில் முடிந்தது. கர்நாடக மாநிலம் கொப்பல் மாவட்டத்தில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்ற பிற்படுத்தப்பட்ட சிறுவனின் பெற்றோருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்த 5 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுவனின் பெற்றோர் புகார் அளிக்க முன்வராததால் இந்த பிரச்சனையில் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து கோயில் பூசாரி உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர் கருமூஜி நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். மலப்புரத்தைச் சேர்ந்த அகமது குட்டி என்றவர் கோவிட் தொற்றுக்கு சிகிச்சை பெற்று குணமடைந்தார். பின்னர் மேற்கொண்ட மருத்துவ சோதனையில் அவருக்கு கருமூஜி நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டது.
பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நடிகர் அஜித் குமாரின் வலிமை திரைப்படம் பொங்கல் பண்டிகைக்கு திரைக்கு வரவுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை படத்தின் தயாரிப்பாளர் போனி கபூர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ளார். எச் வினோத் இயக்கியிருக்கும் இந்த படம் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் 2,220 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் 24 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்றுமதியில் ஏற்றம் முன்னணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு ஏற்றுமதி மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் மூலம் 41,695 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். தமிழ்நாட்டில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையத்திற்கு அவகாசம் வழங்க ஆட்சேபனை இல்லை என்று மனுதாரர் சங்கர் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார். இவ்வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் கால அவகாசம் வழங்குவது குறித்து முடிவெடுக்கும். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சந்திப்பில் ஆப்கான் விவகாரம் குறித்து விவாதிக்கப்படலாம் என வெளியுறவுத்துறை நிபுணர் தன்வி மதன் தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக இன்று அமெரிக்கா செல்லும் பிரதமர் மோடி வெள்ளிக்கிழமை குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். பின்னர் ஐநா சபையில் அவர் உரையாற்றியுள்ளார். பிரிட்டனின் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசி பட்டியலில் திருத்தம் செய்து கோவிஷீல்டும் சேர்க்கப்பட்டு இருக்கிறது. எனினும் தடுப்பூசி போட்டுக் கொண்டதற்காக இந்தியாவில் வழங்கப்படும் சான்றிதழை பிரிட்டன் இன்னும் ஏற்காததால் அங்கு செல்லும் இந்திய பயணிகள் 14 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதில் மாற்றமில்லை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.